வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதத்தில் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் மரணம் அடைந்து போயிருக்காங்க. 2 வாரங்களுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இந்திய சினிமா உலகை திருப்பி பார்க்க வைத்த ஒரு நடிகர் என்றால் அவர் டெல்லி கணேசன் அவர்கள் தான். டெல்லி கணேசனுடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறையும் இந்திய திரையுலகையும் உலுக்கியதுனே சொல்லலாம். இவருடைய மரணத்திற்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய் உள்ள முன்னிட்ட நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது மீண்டும் ஒரு நடிகர் காலமான செய்தி கேள்விப்பட்டு ரசிகர்கள், பிரபலங்கள் ரொம்பவே அதிர்ச்சியில் அழுத்தி போயிருக்காங்க. வாங்க, அந்த பிரபல நடிகர் யார், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சினிமா துறையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் வரிசையாக மரணம் அடைந்து போவது ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அண்மையில் டெல்லி கணேசன் அவர்கள் நேற்று கேரளாவில் முக்கியமான ஒரு நடிகர் இறந்து போனது அங்குள்ள மக்களிடமும் பிரபலங்களிடம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பிரபல வில்லன் நடிகர் திடீரென காலமாகி போயிருக்கும் செய்தி அதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள், பிரபலங்கள், பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இவருக்காக நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நுரையீரல் பிரச்சனையின் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த பிரபல மலையாள நடிகர் மோகநாதன் பார்த்தீங்கன்னா இன்று திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா வயது 60 ஆகியுள்ளது. தேசிய விருது பெற்ற மூத்த மலையாள நடிகர் பாலன் கே நாயரின் மகன் மேகநாதன். இவர் கடந்த 1983 மலையாளத்தில் வெளியான அஸ்திரம் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகியிருந்தார். தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து முடித்திருக்கிறார். அவர் வில்லன் கதாபாத்திரங்கள் ரசிகரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக பஞ்சாக்னி, செங்கல், மலப்புரம், ஆக்ஷன் விஜி, விக்ருதி, ஓன், குமுன் ஆகிய படங்கள் மூலம் ரசிகரிடையே மிகப்பெரிய ஒரு கவனம் பெற்று வந்திருந்தார். இவருடைய படங்கள் எல்லாமே ரசிகரிடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் இவருக்கான தனி அங்கீகாரமே கிடைத்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கேரள மாநிலத்தின் உயரிய விருதான மாநில விருதும் இவருக்கு கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நுரையீரல் தொடர்பான பிரச்சனையின் காரணமாக கோழிக்கோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போயிருக்காங்க. அவரது மறைவுக்கு பார்த்தீங்கன்னா திரையுலகைச் சேர்ந்த நிறைய பேர் இரங்கல் தெரிவித்து வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.